தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. வருமான வரி சோதனை மூலம் அதிமுகவை மிரட்டியது போல திமுகவை மிரட்ட முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல திமுக பயிற்சி பாசறை கூட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசினார். மருத்துவர்கள் அறிவுரையால் நீண்ட நேரம் பேச முடியாது என்பதால் எனது உரையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசிப்பார் என குறிப்பிட்டார். தொடர்ந்து முதலமைச்சரின் உரையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார். அதில் வருமான வரி சோதனைகள் மூலம் திமுகவை பாரதிய ஜனதா கட்சி அச்சுறுத்த பார்க்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 10,500 மேற்பட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் இங்கு வருகை தந்துள்ளனர். நாம் செய்கிற சாதனைகளை மட்டும் சொல்லாமல் பாஜகவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்காக எந்த சிறப்பு திட்டத்தையும் கொண்டு வராமல் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது. பாஜகவின் இந்த துரோகத்தையும் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். பாஜகவின் கைப்பாகமாக அத்தனை துரோகத்துக்கும் சுயநலத்துடன் துணை நின்றது அடிமை அதிமுக. இன்றைக்கு பிரிந்தது போல் நாடகம் நடத்தும் இந்த கும்பலின் துரோகங்களை பட்டியல் போட்டு மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். திமுகவும் இந்தியா கூட்டணியும் பாஜகவின் மக்கள் விரோத தன்மையை அம்பலப்படுத்துகிறது என்றுதான் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது பாஜக. அதனால்தான் வருமான வரித்துறை ரெய்ட் எல்லாம் நடைபெறுகின்றது. ரெய்டுகள் மூலமாக அதிமுகவை மிரட்டி நீட்டிய இடங்களெல்லாம் கையெழுத்து வாங்கியது போல் நம்மையும் மிரட்டலாம் என்று பகல் கனவு காண்கிறார்கள். இந்த சலசலப்புகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பயப்படும் இயக்கம் அல்ல திமுக. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.